இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, யார் அந்த இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவன் நான் என்று நம்புறானோ அவருடைய வாழ்க்கையில் சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டிருக்கு. மற்றவனுடைய வாழ்க்கையில தலை விரிச்சிட்டுதான் ஆடுது, மற்றவனுடைய வாழ்க்கையில தலை விரிச்சிட்டுதான் ஆடுது. அவன் வாழ்க்கையில சாத்தான் தலை நசுக்கவும் இல்லை, அவன் வாழ்க்கையில சாத்தான் தோத்து போகவும் இல்லை. ஒன்றும் அவன் சாத்தான் உயிரோட தான் இருக்கான் அவன் வாழ்க்கையில. நம்முடைய வாழ்க்கையில் அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமை சிலுவை நிமித்தம் அவர் நமக்கு தந்தார். புரியுதுங்களா? இந்த விஷயம் யாருக்கு தெரியல? சாத்தானுக்கும் தெரியல. இவர் சிலுவையில் என்னுடைய அதிகாரத்தை இவரை விசுவாசிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தாதபடிக்கு அவர் ஆணி அடித்தார் என்பதை அவனுக்கு தெரியவே இல்லை. அதான் உண்மை நடந்தது. நல்லா புரியுதா உங்களுக்கு? சாத்தானுடைய அதிகாரம் முற்றிலுமே எடுத்து சிலுவையில் அறியாமல், அது இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்றேன், இயேசுவை நம்பி ஜீவிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய அதிகாரம் இருக்கு, சிலுவையில் அடிக்கப்பட்டாச்சு. புரியுதுங்களா? சந்தேகமே வேண்டாம். கொலோசேயர் இரண்டாம் அதிகாரத்தை படிக்கும் போது அந்த விஷயம் நமக்கு திட்டமாக புரியுது. கொலோசேயர் இரண்டாம் அதிகாரம் 14வது வசனம், நமக்கு ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಅವುಗಳ ಮೇಲೆ ವಿಜಯಗೊಂಡು ಅವುಗಳನ್ನು ಬಹಿರಂಗವಾಗಿ ತೋರಿಸಿದನು. ನಮಕ್ಕೆ ಎದುರೆಯಾಗುವ ನಾಮ ಯಾರು? ವಿಶ್ವಾಸಿಗ. உலகத்துல எல்லாரும் அல்லாது, யார் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்தான் இந்த நாம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லாம் இதை உரிமை கொண்டாட முடியாது. யார் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இது உரிமை கொண்டாட முடியும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை அவர் என்ன பண்றாராம்? உழைத்து, அதை எடுத்து போட்டார். உழைத்து என்ன பண்ணாராம்? அதை நடுவிலாதபடிக்கு எடுத்து, அந்த பாபம் என்ற பாபத்தினால் வந்த மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று, மரத்தினால் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எல்லாம் எழுதுகிற சட்டங்கள் நம் மத்தியில் இல்லாதபடிக்கு சாத்தான் அது உரிமை கொண்டாடாதபடிக்கு என்ன பண்ணிட்டார்? உழைத்து அதை நடுவில் இல்லாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடிச்சு. யாருக்கு? நமக்கு எல்லாருக்கும். அதான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சும்மா பாடின பார்த்தாரு, சிலுவையில் அரைந்து விட்டார், காலால் மிதந்து விட்டார், எல்லாருக்குமா? அவரை விசுவாசிக்கிற வாழ்க்கையில் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அவர் ஆணி அடிச்சிட்டார். அவரை விசுவாசிக்கல, நான் அவர் ஆணி அடிக்கல, மெதிக்கல, ஒன்றும் இல்லை, தலை வச்சுட்டு தான் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அவரை விசுவாசிக்கிற வாழ்க்கையில் மட்டும்தான். அப்புறம் என்ன செஞ்சாராம்? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு பார்த்தீங்களா, கையிலிருந்து எடுத்து வெளியரங்கானம் கோலமாக்கி, அப்படின்னா எல்லாரும் பார்க்கும்படி சாத்தான் நடக்கிற விஷயம் பார், அவனுடைய செயல் உன் வாழ்க்கையில் நிறைவேறாத விஷயத்தை நீ கண் நோக்கி பார். நம்மளை புரிய வைக்கிற உன் வாழ்க்கையில் நீ விசுவாசம் வராமல் இருக்குமானால் என்ன ஆயிருக்கும் பார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்கானம் கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். சிலுவையில் சோத்து தோத்தே போன, சிலுவையில் அவர் என்ன பண்ணார்? வெற்றி சிறந்தார். இந்த ஆள் வந்து பாரு, அவங்களை என் கையில இருந்து எடுத்து போய் இப்போ அவங்க தொடர்றதுக்கு எனக்கு அதிகாரம் அவர்களை நமக்கு. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நமக்கு எதிரடியாக அந்த நாம் என்று சொல்லுகிறது யார்? அவரை ஏற்றுக்கொண்ட நாம் தான் எல்லாரும். அப்போ சாத்தானுடைய அதிகாரங்களாம் இயேசு கிறிஸ்து பரிசுட்டார்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வாழ்க்கையில் யார் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் நமக்கு கொடுத்துருக்கு. அவன் குத்திட்டு தான் இருக்கிறான், சிண்டு பிடிச்சி ஆட்டிட்டு தான் இருக்கிறான், ஆனால் ஜெயிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவனே ஜெயிக்கக்கூடிய அதிகாரம் நம்ம கையில் இருக்கு. அப்போ அவன் எது செஞ்சாலும் இப்போ பவுல சொல்லியிருக்கிறான் பாருங்க, தேவனே என் சரீரத்தில் முள் என்னை கொட்டி கொண்டே இருக்கிறது, இதை என்னை விட்டு அகற்றும் என்றான். மூணு தடவை ஜெபித்தேன், ஆனால் அவரோ என்னை நோக்கி உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் வழங்கும், என்னுடைய வேலையை நீ செய்ய. சாத்த பொட்டாமல் இருந்தான் போகல, அவன் அதிகாரம் இல்லையா அவன் கையில் இருக்கு. ஆனால் விஷயம் என்ன? பவுலை அழிக்கக்கூடிய விஷயம் அவன் கையில் இல்லை. ஏன் தெரியுமா? அவனை ஜெயிக்கக்கூடிய வல்லமை பவுல் கையில் கொடுத்துருக்கு. அவன் பவுலுடைய ஜீவியத்தில் அவனுடைய அதிகாரம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. நல்லா புரியுதா உங்களுக்கு?
எல்லார் ஜீவனலியும் அல்ல நீங்க நம்மள உங்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய அதிகார சிலுவையில் அறைய பெற்றுக்கு உரிச்சு எடுத்துட்டார் அவர் ஒன்னும் அங்க மிச்சம் விடவே இல்லை உரிச்சு எடுத்துட்டார் நம்ம சொல்றோம் பச கிட்ட தோலை உரிச்சிருவாங்க அவன் உரிக்கிறோமா இல்ல கோபத்துல சொல்றோம் தோலை உரிச்சிருவாங்க ஆனா தேவன் அப்படி இல்லை உரிச்சே கோபத்துல சொல்லி விடுறது இல்லை உரிச்சு எடுத்துட்டார் யாருடைய வாழ்க்கையில் யார் அவரை விசுவாசிக்கிறோம் நமக்கோ அப்ப அது அர்த்தம் மற்றவங்களுக்கு இல்லைன்னு அப்ப நமக்கோ அவர் இப்போது ஆறாவது வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் என்னப்படவில்லை முற்காலத்திலே அறிவிக்கப்படவில்லை இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போ அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கும் அப்போஸ்தலருக்கும் இந்த விஷயம் என்னாச்சு இந்த ரகசியத்தை என்னாச்சு பரிசுத்தமாக அறிவிக்கப்பட்டாயிற்று நாங்களே சொல்வது வசனத்தில் இருக்கிற விஷயம் அப்புறம் என்ன ரகசியம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில் இருக்கணும் அப்புறம் என்ன விஷயம் புரிந்து கொள்ளாத விஷயம் இருக்கணும் மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியில் இருக்கின்ற சம்பந்தத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு என்ன ரகசியத்தை அவர் வைத்திருக்கிறார் எதுவுமே வைக்கவில்லை நீ ரகசியம் ரகசியம் என்று சொல்லி உனக்குள் தெரியாத வச்சுட்டு இருக்கிற அதை ஜனங்க தலையில ஏத்துற அதான் நடக்குது ஆனால் விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்த பெற்றிருக்கிறது இது பூர்வ காலங்களில் மனுஷ புத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை தெரியல நம்ம எத்தனை பாக்கியசாலிகள் நம்மை போல பாக்கியசாலிகள் யாருமே இல்லை அந்த பாக்கியசாலிகள் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அப்படி செஸ்டப்பா நடக்க வேண்டியவங்கள மறுபடியும் தேவ ரகசியம் உனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு தலை குடிச்சு நடக்க வைக்கிறாங்க இந்த காலத்துல உள்ள போதுங்க அதான் நடக்குது விஷயம் திட்டமாக சொல்லியிருக்கு அந்த ரகசியத்தை இன்றைக்கு ஆவியானவர் வெளிப்படுத்திருக்கிறார் எதுக்கு அப்போஸ்தலர்கள் இதை வெளிப்படுத்தலாம் சும்மா அவங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு சத்து போறதுக்கா இதை மற்றவர்களுக்கு சொல்லி அதான் பவுல் சொல்கிறார் இது தேவ நம்முடைய மகிமைக்காக உலக தோற்றத்துக்கும் மறைக்கப்பட்ட ரகசியம் இப்பொழுது உங்களுக்கு நாங்கள் புரிதுங்களா மறைக்கப்பட்டிருந்தது முற்காலங்களை இப்போ அப்படி தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில் சம்பந்தத்தை குறித்து பேசுகின்ற விஷயம் ஒன்று கூட ரகசியமாக மறைக்கப்படவில்லை மனுஷனுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதெல்லாம் தேவன் வெளிப்படுத்துகிறார் அப்போ இன்னும் நான் மறைச்சு வைக்கிறேன் இது உனக்கு புரியாது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது நமக்கு கேட்கக்கூடிய அதிகாரம் இல்லை இது நம்ம சொல்லப்பட இல்லை எல்லாம் மறைக்கப்பட்டதெல்லாம் பின்னாடி வெளிப்பட்ட ஏன் வெளிப்பட்டாதான் மனுஷன் உண்மை தெரிஞ்சுக்கிறான் அப்பதான் அவனுடைய பழைய சிந்தனையை விட்டு புதுக்குள் வருவான் தெரிஞ்ச பிறகுதான் வருவான் தெரியாம பழச விடமாட்டான் இல்லையா அவனுக்கு ஒரு புதிய புடிமான அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார் பழைய துருத்தியில ஒருபொழுதும் புதிய ரசத்தை நீ ஊத்தாத அப்ப ரசத்தை ஊத்துறதுக்கு முன்ன அந்த துருத்தி என்ன செய்ய வேண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும் இல்லைன்னா அந்த துருத்தி புதுசாகவே இருக்க வேண்டும் அப்படி இருந்தாதான் நீ புதிய ரசத்தை பழைய துருத்தியில் ஊத்தனா இல்லைன்னா என்ன செய்ய தெரியுமா துருத்தி கிழிஞ்சிடும் ரசம் வீணாகும் பழைய துணி மேல புதிய துணி வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணாத ஏன்னா பழைய துணி ரொம்ப பலவீனமா இருக்கும் புதிய துணி ஸ்ட்ராங்காக கஞ்சியெல்லாம் போட்டிருக்கோம் தச்சு ரெண்டு தடவை திங்கிறதுக்குள்ள மறுபடியும் கிழிச்சு ஓட்டன்னாயிடும் இப்போ பழசுல பழசும் புதுசில் புதுசு ஒருவேளை பழசுல புதுசு வைக்கிறான்னு என்ன செய்யணும் நீ பழசை புதுசுக்கு ஈக்கலாக ஸ்ட்ராங்காக கொண்டு வா கொண்டு வந்துட்டு வை அதான் அதுக்கு அர்த்தம் பழசை விடுன்ற அர்த்தம் இல்லை இப்படி செய்தால் அந்த துணியும் நல்லா இருக்கும் அந்த பேச்சும் செய்தது விடாமல் இருக்கும் இதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்போ ரகசியத்தை சொல்லாமல் இதை நீ நம்பு நம்பு நம்புன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க அவன் பழசு பழசாகவே இருக்கிறான் அவனுடைய தேவனுடைய ரகசியத்தை சொல்லி அவனுக்கு விளக்கி கொடுக்கும் பொழுது அந்த பழைய துருத்தி தான் இப்போ புதுசாயிடுது எஸ் கரெக்ட் இப்படி சொன்னதெல்லாம் ரைட் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஊத்த ரகசத்தை உள்ள ஊத்த 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 அது பதப்பட்டு கொண்டே
துருதி கிழியவே கிழியாது. அப்ப ஃபர்ஸ்ட் துருதியை புதுப்பிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி தான் துணியும் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் அது பலம் கொடுக்கணும். கெஞ்சியில் துணி துன்ற தைக்கிறதா இருந்தால் அந்த பழைய துணி என்ன பண்ணுற கெஞ்சியை போல நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணி அப்புறம் ஸ்டிச் பண்ணிப்பார். கிழியவே கிழியாது, இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அவன் பழைய துருத்தியை போல இருக்கிற இடத்தில் புதுப்பிக்கப்படக்கூடிய ரட்சணத்தின் சுவிசேஷம் ஃபர்ஸ்ட் சொல்லிக் கொடு. எடுத்தோட டபாடாமல் உள்ள ஊத்தாத அவன் ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகு தேவனுடைய ஞானத்தை அவன் புரிந்து கொண்டு வருகிற காலத்தில் எல்லா விஷயத்தையும் தலையில அப்போ அவனை பழச மாறி வைக்காத. அப்ப என்ன ஆயிடும், புதிய சில விஷயம் உள்ள போன உடனே அவன் ஏத்துக்கவே மாட்டான். இதெல்லாம் பைபிள் இல்லாம கலவரம் சொல்றான். இவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இன்னைக்கு அநேகர் சொல்ற விஷயங்கள் பழைய காலத்தை சொல்லுவாங்க. அதாவது இந்த பெந்தகோஸ்தே என்ற அந்த மூமெண்ட் எல்லாம் வருகின்ற காலத்துல யாருக்கு ஒண்ணுமே தெரியாது. தேவன் எடுத்து பேசலாம், நான் உங்களுக்கு சொல்ற ஜனங்கள் அப்படியே நம்பிட்டு இருந்தாங்க. ஓ பாஸ்டர் தேவன் பேசினா இருப்பா, அதாவது அவன் கிட்டவர் சொல்றாங்க. சபை விசுவாசிகளே, சகோதர சகோதரிகளே, காலையில் நான் எழுந்திருக்கும் போது என்ன செய்தி கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆவியானவர்களுக்கு இந்த செய்தி அப்படியே கொடுத்தோம், அவர் பேசினான்னு சொல்லுவோம். ஜனங்கள் நம்பிக்கொண்டிருந்த காலம் ஒன்று உண்டு. அதில் என்ன ஆயிடுச்சு, பாசத்துக்கு தலையில வைக்கக்கூடிய காலமும் இருந்தது. இன்னைக்கு அதனால செஞ்சுக்கிட்டு வந்துருக்காங்க. ஆனால் உண்மை நடக்கிற விஷயம் என்ன, நீ மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போதோ மெசேஜ் கொடுக்கும்பொழுதோ ஆவியானவர் உன் உள்ளத்தில் அந்த ஒரு ஆற்றலை கொடுக்கிறார், இதை பேச வேண்டும் என்று அந்த ஒரு சிந்தனையை கொடுக்கிறாரே தவிர முன்னிடத்துல அவர் பேசல, பேசினாரா உன்னிடத்துல? அப்ப சொல்வதை சொல்ல பிரகாரம் சொல்லி போதிச்சால் துருத்தினாவது புதுப்பிக்க அப்புறம் அந்த விஷயத்தை அதுக்குள் போட்டா அது அப்படியே நிற்கும். இல்லைன்னா ஆயிடும், வாந்தி பண்ணி வெளியே போயிடாங்க. இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அப்ப என்ன சொல்றாங்க, ஆவியானவரே என் உள்ளத்திலிருந்து பேசினார். அது எப்படி பேசுவோம், அப்ப நான் பேசாம நிக்கிறேன், வேற எங்கேயோ சத்தம் வந்துருச்சா, நான் பேசாம கண்ணு மூடி நிக்கிறேன், நீங்களும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, திடீர்னு சவுண்ட் அந்த சவுத்துல இருந்து வருது. அப்படின்னா ஆவியானவர் டைரக்டா பேச, இது அப்படி அல்ல, ஆவியானவர் என் மூலமா பேசுவார். அப்பொழுது உன்னு உங்களிடத்தில் இருக்கிற ஆவியானவரும் பேசுகிறதை கேட்கும்படி உங்க மனதையும் இதுக்கு நேராக திருப்புகிறார், என் மனதையும் உங்களோட தேவைக்கு ஏற்றபடி ஏவுகிறார், இன்ஸ்பயர் பண்றார். இது பேசுற ஞானத்தை அவர் தந்து நான் பேசுகிறேனே தவிர என்னுடைய ஞானமோ என்னுடைய சிந்தனையோ அல்ல. அதான் உண்மை. அதை விட்டு தேவன்கிட்ட சொல்றதை நான் சொல்றேன், தேவன் சொல்றது சொல்ற, தேவன் சொன்னாரு சொல்லுன்னு சொல்ல. அப்புறம் சின்ன விஷயமா இருந்தாலும் துருத்தி என்ன செய்ய வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் சின்ன விஷயத்திலையும் அதை சொல்லி விளக்கீடு சொல்லும் பொழுது அவிசுவாசிக்கும் புரியுது, விசுவாசிக்கும் புரியுது, தர்க்கமாக கேள்வி கேட்க வந்தவனுக்கும் இந்த விஷயம் புரியுது. அவன் கேள்வி கேட்க அவன் ரெடியாக இருந்திருப்பான், பேசி முடிச்சிருந்தாலும் கேட்கலாம், எப்பப்பா அவங்ககிட்ட ஆண்டர் பேசலாம்னு கேட்கணும்னு ரெடியாக இருப்பான். ஆனால் இந்த மெசேஜ் அவன் போகிறதுக்குள்ள ஓஹோ இதுதான் உண்மை, இவருடைய சிந்தனையே தேவ கொடுத்த சிந்தனைன்றா கரெக்டாக கொடுப்பான். பாருங்க சின்ன விஷயம் பெரிய மாற்றத்தை. அப்ப துருத்தி புதுப்பிக்க அப்புறம்தான் அதுக்குள்ள நீ புது சுத்த ஊத்தன்னா ஆயிடுது, அது பதப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த துருத்தி எல்லாம் துருத்தி கிழிஞ்சிடும். இன்னைக்கு அப்படிதான் அநேக துருத்திகள் தான் ஆயிடுது, கிழிஞ்சி இந்த தேவரின் தெரியுது, பாஸ்டர் தெரியும், சர்ச்சை தெரியும், போப்பா நாம் பழைய ஜீவத்துக்கு போறோம். அநேகர் விசுவாசத்தை விட்டு போறது காரணம் என்ன, துருத்தி கிழியுது, ரசம் புது சுகத்துக்கு வேஸ்ட் ஆகும். அந்த பழைய துருத்தியை புதுப்பிக்கப்படலை, சொல்றதை இருக்கிறபடியும் சொல்லி கொடுக்கறதில்லை. தங்களுக்குள் ரகசியத்தை வைத்து தங்களை உயர்த்தி ஜனத்தை கொஞ்சம் மட்டப்படுத்தி காட்டுறாங்க. இன்னும் கேட்ட சொல்றாங்க, யாரிடத்துல சுவிசேஷம் சொல்லணுமோ அவங்ககிட்ட மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா வசனம் சொல்லுது பண்ணிங்கிட்ட முத்துக்கள் போடாதேன்னு. அப்போதான் நான் கேட்டேன், அப்போ பண்ணி நீ இவங்க பார்த்த உடனே தெரியுமா ஒருத்தன் பண்ணின்னு, தெரியுமா ஒருத்தன் பார்த்த உடனே தெரியுமா இவன் பண்ணி இவங்ககிட்ட சொல்லாத. அது ஆவியானவர் பேசுவார், அவனை சொல்லுவாரா, இவன்கிட்ட சூசன் சொல்லு அவன்கிட்ட சொல்லாத, இவன்கிட்ட சொல்லணும். வசனம் சொல்லுது ஒரு வார்த்தமாகவும் கெட்டு போகக்கூடாதுன்ற தேவர்
சித்தம் நிறைவேற்றும்படி இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார். அவன் பண்ணியா இருந்தாலும் நாயா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவன் என்ன செய்ய வேண்டும், ரட்சிப்புக்குள் வர வேண்டும். அப்ப ஏன் அந்த வசனம், அந்த வசனம் எதுக்கு என்றார், எவ்வளவோ சொல்லியும் பூமி பிரகாரம் பண்ணி நடக்குது, பூமியை பார்த்து பூமிக்குரிய விஷயத்தையே சிந்தித்து ஜீவிக்கிற இடத்தில் நீ மறுபடியும் மறுபடியும் நீ போடாத, கொஞ்சம் போட்டாச்சா வரலன்னு தெரிஞ்சுதா விட்டு இன்னொரு பண்ணிக்கிட்ட போ, அதை திருத்தப்பா. அதான் அந்த அர்த்தம், விட்டு விடுன்ற அர்த்தம் அல்ல அங்கு வருகிறது. இப்படி தங்களை சுயமாக பெருசாக காட்டி ஜனத்தை ஒரு விதம் மட்டும் தட்டுறாங்க. ஆனா ரசம் சொல்லுகிறது, யாரும் பெரியவன் இல்லை யாரும் சிறியவன் இல்லை. கேட்டாங்க சீஷர்கள், இல்லையா, யார் பெரியவனா இருப்பான் யார் சிறுவனா இருப்பான், அவன் தான் பெரியவன். உங்களில் யார் சிறுவனா இருக்கிறானோ அவன் தான் பெரியவன். இவங்க அப்படி இல்லை, நான் தான் பெரியவன் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சரியாது, சரியப்பா தெரியாது சொல்லி கூட உன்னைப்பா அவனே என்ன பண்ற மாற்று, நீங்கள் சகோதரர்கள் என்று இயேசு கிறிஸ்துவன் சொன்னார். அப்போ உனக்கு அவன் இயேசு கிறிஸ்துவன் என்ன செய்தார், நான் தேவ பிதாவினிடத்தில் கற்றுக்கொண்டதெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், எனி நான் உங்களை சேவகர்கள் என்று கூப்பிடாமல் சகோதரன், இயேசு கிறிஸ்து உடன் சகோதரர்கள் ஆக நம்ம தேவன். ஆனா இங்கதான் வித்தியாசம், இவன் பாஸ்டர் என்ற கொம்பிலையும் அவன் விசுவாசி என்ற செருப்பிலையும் இருக்கான். அப்புறம் எப்படி அதை சேரும், சேரவே சேரும். நான் சொல்றது நீ கேட்கணும், கேள்வி கேட்கக்கூடாது, கேட்ட லூசிபர் ஆகி இருக்கு, கேள்வி கேட்க ஜெபிக்கணும், போஸ்டர் ஜெபிக்கணும், அப்போதான் உங்க மனசுல ஆற்றல் பேசுவார். இந்த சிந்தனை இருக்கிற வரைக்கும் நீ தலைக்கெல்லாம் நின்று 40 வருஷம் போஸ்டர் எல்லாம் ஆகணும் கேட்கவே மாட்டார். ஃபர்ஸ்ட் சிந்தனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், எடுத்து என் உடன் சகோதரன் சகோதரின் சிந்தனைக்குள் வரணும். இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், இலவசமாய் பெற்றாள் இலவசமாய் நீ கொடுக்கிறப்ப ஒன்றும் கொடுக்கறது நீ குறைவு காட்ட கூடாது என்றுதான் அந்த அர்த்தம். அதுதான் இந்த ஆரம்பிக்கும் போதே அந்த வசனத்தை சொல்லி நம்ம மற்ற விஷயத்துக்கு போக வேண்டும். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலத்தில் வெளிப்படவில்லை என்றதனுடைய விஷயம் அந்த அஸ்திவாரத்தை நாம் போட்டோம், அந்த வசனத்துடைய அஸ்திவாரம். இப்போ அது சம்பந்தப்பட்ட வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது மத்தாயு சுவிசேஷம் 13:16-17 நாம் பார்க்கும்போது அங்கு இயேசுவானவர் சில விஷயத்தை சொல்கிறார். மத்தாயு சுவிசேஷம் 13:16-17 உங்கள் கண்களை உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள், அநேக தீர்க்க தரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பாருங்க, இதை கேட்கின்ற உங்களுடைய காதும் காணுகின்றவருடைய கண்ணும் பாக்கியம் உள்ளவைகள். ஏன் தெரியுமா, அநேக தீர்க்கதரிசிகளும் அநேக ராஜாக்களும் நீங்கள் கேட்கின்ற இந்த விஷயத்தை காண வேண்டும் கேட்க வேண்டும் என்று நினைத்தார்களாம், ஆனால் அவர்களோ அது நிமித்தம் நீங்கள் பாக்கியவான்கள். அதனால் அந்த 7வது 6வது வசனத்தை பார்ப்போம், முன்காலங்களில் இது அறிவிக்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஜனங்களிடத்தில் முற்காலங்களில் அறிவிக்கப்படாததை இல்லாவிட்டால் அறிவித்ததனுடைய ரகசியம் அறிவிக்கப்படாததை இந்த காலத்தில், இந்த காலத்தில் என்றால் இயேசு கிறிஸ்துடைய காலத்திலிருந்து அதையெல்லாம் வெளிப்படுத்துகிறார் ஜனங்களுக்கு. ஏன் நான் பலி கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன், இதுதான் பார்த்தோம். ஏன் நான் அப்படி செய்யணும்னு சொன்னேன், இதுதான் அர்த்தம். ஏன் நான் சிலுவையில் வர வேண்டும் என்று சொன்னேன், இதுதான் அர்த்தம். ஏன்னா அது சொன்னேன், ஏன்னா இது சொன்னேன். இப்படி 1008 படைக்கப்பட்ட பல ஆயிரக்கணக்கான பழைய ஏற்பாடு விஷயங்களுக்கெல்லாம் விடை பதில் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் இது. தீர்க்கதரிசிகளும் தேடினார்களாம், ராஜாக்களும் தேடினார்களாம், அவர்கள் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற கண்களும் நீங்கள் கேட்கின்ற காதும் ரொம்ப பாக்கியமுள்ள திட்டமா அவர் சொல்கிறார் இந்த விஷயத்தை.
உதாரணமாவரே பாக்கும்படி अनेक சாஸ்திரிகள் தேடினாங்க अनेक ராஜாக்களும் தேடினாங்க பார்த்தாங்களா யாராவது சாஸ்திரி இருந்தாங்களா இருந்தாங்க எத்தனை பேர் பார்த்தாங்க அந்த ராஜா தேசத்துல பிறந்த ராஜாவே அவர் பார்க்கல அவர்கிட்ட சாஸ்திரிங்க இருந்தாங்க அப்ப பாருங்க அவ அப்ப எவ்வளவு பாக்கியசாலிகள் நாம் பாருங்க நம்ம ராஜாக்களும் அல்ல ஞானியல வள்ளல்களும் அல்ல தேவனுடைய கிருபையால கொஞ்சம் ஞானம் நமக்கு இருக்கு தவிர வேற எதுமே நம்ம கையில இல்ல அந்த நம்ம நோக்கி அவர் சொல்றார் நீங்க தான் பாக்கியசாலிகள் நீங்கள் கேட்கிறதும் காண்கிறதும் அநேகர் பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் நினைத்தார்கள் அவர்களோ பார்க்க முடியவில்லை நீங்கள் அந்த பாக்கியசாலிகள் 25 ஆம் அதிகாரம் 2வது வசனம் நீதிமொழிகள் காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை காரியத்தை மறைப்பது யாருக்கு மேன்மை தேவனுக்கு மகிமை இத நினைச்சிட்டு தான் இந்த அநேக பாசகம் மறைச்சு மறைச்சு வைக்கிறாங்க அப்பதான் ஜனங்க இவங்க பிரடி போவாங்க காரியத்தை மறைத்தது மறைக்கிறது போதகனுக்கு எல்லாம் மேன்மை காரியத்தை மறைப்பது நீ தேவன் அல்ல நீ கடத்தது கொடுத்துறணும் வெளிப்படுத்தணும் தேடுறது யாருக்கு மகிமையா காரியத்தை மறை தேவனுக்கு மேன்மை காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை அவர் மறைச்சிட்டே இருப்பாரா நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும் அவர் சொன்னார் என்னை குறித்து வேதத்தில் தேடி பாருங்க உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நம்மால முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தேடிக்கொண்டு இருக்கணும் கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருக்கணும் நீ சொல்றாங்க நேத்து சொல்ற கேள்விகளை கேட்க கூடாது நான் சொல்றது கேளு கேள்விகளை கேட்க கூடாது தேவனுடைய விஷயத்துல கேள்விகள் இங்க என்ன சொல்லுது கேளுங்க இங்க என்ன சொல்லுது கேளுங்க இல்ல அவர் என்ன சொன்னார் கேளுங்க கண்டடைவீர்கள் தட்டுங்க திறக்கும் தேடுங்க கிடைக்கும் கேளுங்க கொடுக்கும் எல்லாரும் சொல்லிட்டாரு இவங்க சொல்றாங்க கேட்காத கேளு கேட்காத அவர் சொல்றாரு கேளுன்றார் இவங்க சொல்றாங்க கேட்காத அவர் சொல்றாரு தேடுங்க இவங்க சொல்றாங்க தேடாத நான் சொல்றது கேளு எப்படி இருக்கு பாருங்க வசனமும் இவர்களுடைய போதகமும் வித்தியாசமாக தான் கோபம் மட்டும் வரும் அப்ப நமக்கு சிரிப்பு தான் வரும் ஏன்னா தெரியாம கோபப்படுறானே நம்ம பார்த்து நமக்கு என்ன ஆயிடுது சிரிப்பு வருது அப்ப சிரிச்சு என்ன ஆயிடுது இன்னும் ஜாஸ்தி நல்லா நம்ம அடிக்க மாட்டோம் அதுல எஸ்கேப் அவ்வளவுதான் இல்லையா அவ்வளவு அப்படிதான் நடக்குது விஷயங்கள் இல்ல பேசும்போது கவுண்டர் பாயிண்டோட நம்ம பேசும்போது அந்த விஷயம் உடனே சொல்லுவாங்க ஆர்கியூ பண்ணக்கூடாது வாசிங்க அந்த வசனத்தை நாம் படிக்கும்பொழுது 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஒன்று புரிந்து எழுதி இருக்கிறபடி தேவன் தன்னில் அன்பு கூர்ந்தவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை எவ்வளவு உண்மையான விஷயம் இது பழைய காலத்தில் அதாவது பரிசுத்தாவி பகிரங்கமாக பூமியில் கொடுக்கப்படும் நாள்வரைக்கும் இது மறைக்கப்பட்டது ஆனால் இப்பொழுதோ தீர்க்கதரிசிகளுக்கும் அப்போஸ்தலருக்கும் இந்த விஷயம் பகிரங்கமாக விளக்கப்பட்டு கொடுத்தாச்சு எதற்காக மற்றவர்களுக்கும் இந்த விஷயத்தை விளக்கி கொடுக்க வேண்டும் அந்ததுக்காக உங்களுக்காக வச்சு மற்றவங்களை கால் கீழாக பண்றதுக்கு அல்ல மற்றவங்களை மெச்சு கொள்றதுக்கு அல்ல உனக்கு உடன் சுதந்திரராக நீ மாற்றும்படி இலவசமாக பெற்றதை இலவசமாக கொடுக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவ செய்தார் நான் என் தந்தை இடத்தில் கற்றுக்கொண்டதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன் இனிமே நான் உங்களை ஊழியக்காரர்கள் என்று அழைக்காமல் சகோதரர்கள் ஈக்வாலிட்டியை கொண்டு வரார் இவங்க ஈக்வாலிட்டியை தடுக்கிறாங்க அவர் ஈக்வாலிட்டியை கொண்டு வரார் சமத்துவத்தை கொண்டு வரார் இவர் அதை இவர்கள் அதை தடுத்து தங்களுக்கென்று ஒரு பதவியை உண்டாக்குறார்கள் அதுவும் ஐயோ தான் மற்ற 23 வீட்டில் போய் படுத்து பாருங்க இருக்கும் சபையில் முந்தின இடமும் ஊட்டச்சாலையின் முக்கியத்துவமும் விதவருடைய மனைய வீட்டை விழுங்கவும் நல்ல சாப்பாடு நல்ல இப்படி போகின்ற உங்களுக்கு ஐயோ தான் சொல்லியிருக்கு ஏன்னா அந்த சமத்துவம் இயேசு கிறிஸ்து சமத்துவமாக தான் அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் பார்த்தா
அவர் கூட இருந்த 12 சீஷர்களுக்கும் இந்த விஷயம் காது கேட்கவும் இல்லை கண்ணு காணவும் இல்லை அவர் உள்ளத்தில் இந்த விஷயம் வரவும் இல்லை அதனால தான் சீஷர்கள் சொன்னார்கள் நீ சிம்மாசனத்தில் உட்கார்ற காலத்தில் ஒருத்தனை என்ன வலது பக்கமும் ஒருவனை இடது பக்கமும் உட்கார வைக்க வேண்டும் அதனால சொன்னார் வேற எதுனாலயும் இவங்க சித்தரை எல்லாம் இயேசு கிறிஸ்து போய் கொலை செய்வார் யுத்தத்தில் ஜெயிப்பார் ராஜாவாக உட்காருவார் ஏனென்றால் 20 ராஜா 2 பேர் அனுப்புனாங்க அனுப்பிட்டு சொன்னாங்க அவரை இங்க இருந்து போ சொல்லு இல்லைன்னா அவரை கொலை செய்வேன் சொன்னாங்க குருவே 20 ராஜா அனுப்பியிருக்கு நாம் இங்கே எருசலேம் விட்டு விடல போவோம் அவர்களை கொலை தேடும்படி கொலை செய்யும்படி வகை राज्यम சீஷனை தான் நினைச்சாங்க இவர் சொல்ற சீஷனை பார்த்து நீங்க இப்ப சந்தோஷப்படுறீங்க இல்ல என் மனம் கஷ்டத்தால் ஏதாவது நான் எருசலேம் போனோம் அடிக்கப்படணும் நொறுக்கப்படணும் சாகணும் வேது நைசா கூப்பிட்டான் குருவே இதெல்லாம் உனக்கு ஆகக்கூடாது அப்ப எங்க கதி என்ன உன்னை விட்டு உன்னை நம்பி வந்திருக்கிறோம்ல எங்க கதி என்ன இப்ப இயேசு வச்சும் பெரிய ஆளா நடக்கிறான் இப்ப நீ சாத்தா எங்க கதி என்ன அதெல்லாம் உனக்கு ஆகக்கூடாது நீங்க அப்படிலாம் அபசகுனமா பேச அப்பா சாரா மேத்யூ இல்லையா சேல் டேக்ஸ் ஆஃபீஸர் இவ்வளோ கும்பலம் வாங்கினாலும் யாருக்கு என்ன தெரியும் இப்போ எல்லாம் போச்சு இப்போ நான் மீன் பிடிக்க போகிறேன் நீ வரியா சாப்பிடணும் நம்ம கந்தால் நம்பியிருந்த பிரயோஜனம் அதாவது அர்த்தம் நான் மீன் பிடிக்க போகிறேன் நீங்கள் வருகிறீர்களா எல்லாரும் என்ன சொன்னாங்க இப்போ இந்த மேத்யூ இருப்பான் அந்த கூட்டத்தில் அவனுக்கும் மீன் பிடிக்கிறது நானும் வரேன்பா ஏதோ எனக்கும் கொஞ்சம் கொடுப்பான் நானும் வீட்டில் கொண்டு போய் சாப்பிடுவேன் எல்லாரும் போனாங்க நைட்டு மீன் பிடிக்கிறது இல்லையா கிடச்சிது ஏதாவது காலையில் வந்து பார்த்தா ஏதோ ஒருத்தர் உட்காந்துட்டு நெருப்பில் மீன் கொடுத்துருக்கான் ஒரு எங்கள் கிட்ட ஓடி இருப்பாங்க கொஞ்சம் சாப்பிட்லான்னு அதுதான் கிட்ட போயிருப்பாங்க அப்போ அந்த ஆள் கேட்குறாரு பிள்ளைகளை சாப்பிட்றது ஏதாவது இருக்காங்க அப்போ இப்படி தெரியல பாருங்க அது யாருன்னு கேட்குறவனும் இயேசு கிறிஸ்து யார் இடத்துல பதில் சொல்கிறார் சொல்ற அதுவும் இயேசு கிறிஸ்து தான் இல்லையா ஆனால் ஆவிக்குரிய சரீரம் என்றால் தான் நான் யாருக்கு என்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம் அவங்க கூட நான் யாரும் தெரியும் மற்றவங்கள யாரோ போல தெரியும் இப்போ கொஞ்சம் ஆழத்தில் மீன் போடுன்றாங்க ஏதோ இந்த இந்த ஆள் கொஞ்சம் சரிப்பா போகலாம் இன்னும் போயிட்டாங்க போட்டால் மீன் கிடச்சிடும் புரிஞ்சிடுச்சு இது யாருன்னு தெரியும் இவன் செஞ்ச குற்றங்கள் எல்லாம் அப்படியே கண்மூடி வந்திருக்கும் அப்போ தான் அவன் புரிஞ்சிருச்சு ஐயோ நான் ராத்திரின்னு நினச்சி துணி கழட்டி போட்டேனே இப்போ துணி அங்கே இருக்கு கரையில் வச்சிருக்கு இவன் படையில் மீன் பிடிக்க போனான் ஐயோ குரு பார்க்குறேன்னா பண்ண இப்போ தண்ணியில் எடுத்து குடிச்சுப்பான் தண்ணி வஸ்திரம் இல்லாத இருந்ததுன்னா வெட்கப்பட்டு என்ன பண்ண தண்ணியில் குதிச்சான் 21 அதிகாரத்தில் அப்புறம் வரான் அப்போ இயேசு கிறிஸ்து கேட்குறாரு இவைகளை காட்டிலும் அதிகமான எண்ணெய் நேசிக்கிறாங்க இது பண்ணுறது நீங்கள் போனேன் ஒரு காலத்தில் இது வேண்டாம் என்னை பின்பற்றுவா மீன் பிடிக்கிறவனை விட்டு உடனே மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்த நான் என்னை நம்பி வந்த நீ நான் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இப்போ மறுபடியும் மீன் பிடிக்க போனேன் நீ இப்போ சொல் நான் நினச்சா உனக்கு வலை கிழிஞ்சிட போல மீன் தர முடியும் என்னை பின்பற்றி ஆசீர்வாதம் பின்பற்றி போவாத உனக்கு ஒன்றுமே கிடைக்காது என்னை பின்பற்றிவா முதல்ல தேடு ராஜ்ய நீதி இதெல்லாம் வருகிறாயா அன்னிலிருந்து அவன் சாகிற வரைக்கும் பின்பற்றி போகவே பாருங்க ஒரு பின்னோக்கம் வந்து போனவளுடைய வாழ்க்கையில் தேவன் குறுக்கிட்டார் ஆனால் திருப்பி அவன் தலை போனாலும் பின்னோக்கி போகவே நான் அனுபவிச்சாச்சு இதோட ஒரு பெரிய அனுபவம் தேவை அப்போ அதில் என்ன தெரியுது
இந்த சீஷர்களுக்கும் இந்த விஷயம் இவங்க நினைச்சது வேற நடந்தது வேற யூதாஸ் கிரியேட் நினைச்சது வேற நடந்தது வேற எந்த கண்ணும் தெரியவில்லை ஆனா இப்பொழுதோ எல்லா கண்ணும் தெரியும்படியும் எல்லா காது கேட்கும்படியும் அது மறைக்கப்பட்டதை பகிரங்கமாக அப்போஸ்தல் மூலமாகவும் யூதாஸ் மூலமாகவும் வெளியாக்கப்பட்டது வெளியாக்கப்பட்ட விஷயம் புரியலனா கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது ஏன் தெரியுமா தேடுவது ராஜாக்களுக்கு மகிமை புரியலையா கேள் தேடு அது உனக்கு மகிமை ஆராயிறது தேடுகிறது புடுக்குவது எல்லாம் மனுஷனுக்கு மகிமை இவன் சொல்றான் தேடாத நான் சொல்ல மாட்டேன் கேளு கேட்காத லூசிபர் ஸ்பிரிட் இருக்கு லூசிபர் ஸ்பிரிட் தேடுற ஸ்பிரிட் இல்ல ஆளுகை செய்யற ஸ்பிரிட் ரொம்ப ஞானமான ஸ்பிரிட் அவனை தேவன் தான் சொன்னானே நான் வட செய்வோம் இல்லை சிம்மாசனத்துக்கு போடுவேன் அப்படின்னா ஆளுகை செய்யறதா அர்த்தம் அந்த ஸ்பிரிட் அந்த புக்குக்கு இருக்கு இல்ல சும்மா சொல்றது ஆனவன் எது செஞ்சாலும் லூசிபர் ஸ்பிரிட் அப்ப பேச மாட்டான் அதை பார்த்தவன் தலைக்கீழ விழுந்திருப்பான் அந்த நேரம் பார்த்து பாக்கியா இல்ல போற வழியில டயர் பஞ்சர் ஆகும் பாக்கியா அதான் அதான் என்ன எதிர்த்து கேட்டல அதான் 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 இப்படி ஜனத்தை வஞ்சகம் பண்ணி தன் கைக்குள் வைக்கிறார் அங்க என்ன சொல்லப்படுது வெளியரங்கம் ஆயிற்று நீ ஒண்ணு மறை பொருளாக இல்லை ஏன் தெரியுமா திருத்திய புதுப்பிக்க வேண்டும் என்றால் மறைச்சி வச்சு பிரயோஜனம் பர்த்டேக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் சர்ப்ரைஸா கொடுக்கலாம் ஆண்டு வச்சார் பர்த்டே முடிஞ்சிடுச்சு ரெண்டு நாள் கழிச்சு கொடுத்தா பிரயோஜனம் ஆனா நாள் முடிய போகுது எப்ப முடிய போகுது அவருடைய வருகையில் நாள் முடிய அப்புறம் இது வழக்கு யாருக்கு எந்த பிரயோஜனமும் நேரம் கடந்து போட்டு இருக்கிறதுனால் வாரத்தில் தொடர்ந்து நான் இந்த விஷயத்தை மறைக்கப்படுற விஷயத்தை எப்படி தேவன் எதை விளக்கினார் என்ற விஷயத்தை நான் தொடர்ந்து பார்ப்போம் கண்களை மூடுவோம்.